உலகெங்கும் உள்ள சினி நேயர்களுக்கு வணக்கம். திரை பார்வை அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்கலாம். இந்த படத்தை தெலுங்கு இயக்குனர் அனுதீப் டைரக்ட் பண்ணியிருக்கார், தமன் எஸ் மியூசிக் பண்ணியிருக்கார். ஹீரோ சிவகார்த்திகேயன், ஹீரோயின் மரியா அப்படிங்கிற உக்ரைன் நாட்டு நடிகை. ஹீரோவோட அப்பாவா சத்யராஜ், அப்புறம் பிரேம்ஜி, ஆனந்தராஜ், சுப்பு பஞ்சு, சதீஷ் கிருஷ்ணன் இவங்க படத்தில் இருக்காங்க. இந்த படத்தில் கதாநாயகன் ஒரு ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கார். அதே ஸ்கூலில் டீச்சர் வேலைக்கு வர்ற பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த மரியாவை பார்த்த உடனே ஆசைப்படுறாரு, லவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சில சம்பவங்களுக்கு பிறகு ரெண்டு பேர் சேர்ந்துறாங்க, படம் முடிஞ்சது. என்ன கதையை பெருசாக சொல்லலையே அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நான் சொல்கிற அளவுக்கு பெருசாக இந்த படத்தில் கதைன்னு ஒன்று இல்லை அப்படிங்கிறது தான் காரணம். இந்த படத்தில் சத்யராஜ் ஒரு பாசமிக அப்பா, ஆனால் அப்படி இருக்க மாட்டார், காமெடி மட்டும் பண்ணுவார். ஆனந்தராஜ் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஆனால் அப்படி இருக்க மாட்டார், காமெடி மட்டும் பண்ணுவார். நம்ம வெங்கட் பிரபு தம்பி பிரேம்ஜி, அவர் தான் இந்த படத்துக்கு வில்லன், ஆனால் அப்படி இருக்க மாட்டார், காமெடி மட்டும் பண்ணுவார். அப்போ ஹீரோவும் ஹீரோவாக இருக்க மாட்டாரான்னு கேட்க வேணாம், அவர் ஹீரோவாக இருக்கார். அதாவது வேலை வெட்டிலாம் பொறுப்பெல்லாம் சுற்றிட்டு அழகான பொண்ணை பார்த்தோன்னே விழுந்து வந்து காதலிப்பாங்க இல்லையா, அந்த கேரக்டர் ஹீரோ பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன திருத்தமாக வேலையில் இருந்துக்கிட்டு பொறுப்பு இல்லாமல் இருக்கார், அவ்வளோதான். சரி, இத்தனை பேர் காமெடி பண்ணுறாங்க அப்படின்னோடனே பெரிய காமெடி படமும் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். காமெடின்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஏதோ பண்ணுவாங்க, நமக்கு சிரிப்பே வராது. ஏதோ ஒன்று ரெண்டு சீனில் தப்பித்தவறி சிரிக்கலாம், அவ்வளோதான். இவங்கெல்லாம் பார்த்தாதுன்னு கெஸ்டோட சூரிய ரெண்டு சீன் வராது. ஏதோ பெருசாக கலக்க போகிறாருன்னு பார்த்தா அவரும் மற்றவங்க மாதிரி வந்துட்டு போயிடுறார். இந்த சிவகார்த்திகேயன் படங்களுக்கு புதுசாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டுருக்காங்க, சமூக வலைத்தளங்கள்லாம். மற்றபடி வெளியில் அது மாதிரி கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, படம் வெளியான அன்னைக்கு தமிழ்நாடு தியேட்டர்கள் முதல் நாள் வசூல் 300 கோடி, மூணு நாளில் 1000 கோடி அப்படின்னு அள்ளி விடுறது, இவர் தான் அடுத்தது அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரிலாம் பில்டப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எந்தவித கதையும் திரைக்கு எந்த புதுமையும் இல்லாமல் ஏனோ தானோ எடுக்கப்பட்ட டாக்டர் படம் சம்மந்தமெல்லாம் வெற்றியானதுனால நம்ம திரையில் வந்து நின்னாலே போதும், படம் வெற்றி அப்படின்னு எண்ணத்துக்கு இந்த ஹீரோ வந்துட்டார். அதே எண்ணத்துக்கு மற்ற டெக்னிக்கும் வந்துட்டாங்க. அதனால் தெலுங்குலேருந்து தமிழுக்கு வந்த அந்த இயக்குனர் கொஞ்சம் நல்லா எடுக்க நினச்சிருந்தா கூட, வேணாம் சார் இந்த ரேஞ்சு போதும், அது வந்தாலே வெற்றி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு நினைக்க வைக்கக்கூடிய திரைக்கதை அமைப்புள்ள படம் இது. அதையும் மீறி சில தீவிர ரசிகர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து படம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், யூடியூப் காரணம் என்ன வேலை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அப்படி கிடையாது, படம் உண்மையிலேயே மொக்கப்படம் தான் அப்படின்னு படக்குழுவினரே ஒத்துக்கிற மாதிரி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. அதாவது சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெண்டு நாளாக எந்த யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் விளம்பரம் வருது, பிரின்ஸ் தேட்டர்லேருந்து லேடிஸாக வெளில வர்றாங்க, படம் நல்லாயிருக்கு, ஃபேமிலியாக பார்க்கலாம், காமெடியாக இருக்குது, நல்லாயிருக்கு அப்படின்னு டக் டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு வார்த்தை ஒரு வார்த்தையில் என்னென்னா ஒரு வார்த்தையாக பேசிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா, லேடிஸ் ஆடியன்ஸ் மட்டும் சொன்னதில் ஒரு வார்த்தை மட்டும் கட் பண்ணி வீடியோவை தொகுத்து அந்த வீடியோ வெளியிட்டு பிளாக் பஸ்டர் வெற்றி நடைபெறுகிறது அப்படின்னு ரெண்டு நாளாக தீவிரமாக விளம்பரம் பண்ணுறாங்க. இதன் மூலமாக படம் சுமார் தாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விடா குறையாக ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் ஓகே, படம் எப்படி இருக்குது ஷார்ட்டாக சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ தெரியாமல் இந்த படத்தில் மாட்டிக்கிட்டேனே, எப்படியா வெளில போயிடலாமா அப்படின்னு படம் ஆரம்பித்த 20 நிமிடத்துலேயே நினைக்க வைக்கிற படம் தான் இந்த படம். சரி, ஆரம்பத்து தான் அப்படின்னு இல்லை, முடிகிற வரைக்கும் எப்போ வேணால் எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய படம் தான் இந்த பிரின்ஸ். ஒரு விஷயம், இந்த பிரின்ஸுங்க தலைப்புக்கும் படத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு படம் சம்மந்தப்பட்ட யார்ட்டையும் கேட்டாங்க. ஏன்னா மற்ற விஷயத்தினால படம் சம்மந்தம் இருக்க மாதிரியும் இது ஒன்று தான் பெரிய குறையாக போச்சா அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவாங்க. பார்த்துங்க. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்.